வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து அவலை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கிருஷ்ணருக்கு பிடிச்சமான ஒரு லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், இது செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப ஈஸி, அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அவல், நான் எனக்கு வந்து செவப்பவல் எடுத்திருக்கேன். அதை நெய்யிலேயே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதோடய எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக பாதாம், பாதாம் நம்ம விருப்பம்தான், வேணா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வெறும் அவல் மட்டும் போதும். இது ஓரளவு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து ஏலக்காய், ஏலக்காய் பொடி இருந்தால் தனியாக சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா இதோடையே நம்ம இதை வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போடலாம். நம்மளோட நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் போட்டுட வேண்டியதான். இதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒரு பொடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து வெல்லம், நான் இன்னைக்கு வந்து சரிக்கு சரி வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் இந்த அளவுக்கு வந்து அவல் எடுத்தோம்னா இதே அளவுக்கு வெல்லம். சப்போஸ் திதிப்பு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியானா குறைச்சிக்கலாம். அது அவங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்து நம்ம கூட குறைச்சிக்கலாம். இப்போ வெல்லத்தையும் சேர்த்து நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை என்ன செய்யணுன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு நெய்யில் முந்திரி திராட்சை இருந்ததுன்னா நம்ம நெய்யில் வந்து அதை தாளிச்சுக்கணும். நான் வந்து நெய்யில் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி, இப்போ நெய் விட்டு நம்மளோட அந்த பொடி பண்ணி வச்சுருந்ததை எல்லாத்தையுமா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிண்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சிட வேண்டியது. இப்போ பொடி பண்ணி வச்சுன்ட்டு அதுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அதுக்கு தகுந்து நம்ம வந்து விட்டுக்கணும். இது அவளுக்கு வந்து ரொம்ப நெய் தேவைப்படாது. நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த நெய் வாசனை, அந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் அதோட சாப்பிட நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. அந்த பொடியை வறுத்து வச்சுட்டோம்னா வேணுங்கும் போது நம்ம லட்டு பிடிச்சிக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வெறும் அவல் வெல்லம் அதை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பதிலாக இதே மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு அவல் உருண்டை பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம எப்பவும் என்ன செய்வோம், அவல் பாயசம் பண்ணுவோம், இல்லாட்டினா வெறும் அவல் வெல்லம் வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த தரம் நம்ம அவள் உருண்டை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. நம்மளோட ஹெல்த்தியான அவள் உருண்டை கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். நெய் வாசனை, முந்திரி பருப்பு வாசனை, ஏலக்காய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.